ஹாய் அண்ட் வணக்கம் டு எவ்ரி ஒன். வெல்கம் பேக் டு மை சேனல் லிட்டில் பீஸ் ஆஃப் சுசன். இன்றைக்கி என்னோடய வீடியோ வந்து தமிழில் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. இந்த வீடியோ வந்து டோட்டலி பிகினர் ஃப்ரெண்ட்லி. இன்றைக்கி நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, எப்படி இந்த ஈஸியான புக் மார்க் செய்கிறது தான். லெட்ஸ் ஜம்ப் இன் டு த வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோவில் பிங்க் அண்ட் பர்பிள் கலர் நூல் தான் பாய்க்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் பாய்க்கலாம். அப்புறம் 2.5 mm க்ரோஷே ஹூக். அப்புறம் ஒரு கத்திரிக்கோல். ஸோ நான் முதல்ல பிங்க் கலர் நூல் எடுத்து மேஜிக் ரிங் செய்கிறேன். இது என்னோடய ஸ்டைலுங்க. உங்களுக்கு எந்த ஸ்டைலில் உங்களுக்கு மேஜிக் ரிங் வருமோ அந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. அப்புறம் செயின் வான் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பஃப் ஸ்டிச் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாங்க. இது எப்படி செய்யணும்? முதல்ல யான் ஓவர் பண்ணிடுங்க. அப்புறம் மேஜிக் ரிங்குள்ளே விட்டு யான் ஓவர் பண்ணி கொஞ்சம் நீட்டாக இழுத்துக்கோங்க. திருப்பி யான் ஓவர் பண்ணுங்கள். மேஜிக் ரிங்குள்ளே விட்டு திருப்பி யான் ஓவர் பண்ணி நீட்டாக இழுத்துக்கோங்க. இது ஒரு 5 வாட்டி நீங்கள் செய்யணுங்க. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 11 லூப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டோன்னே தென் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இதை நீங்கள் 11 லூப் தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படி உங்களுக்கு பஃப் நல்லா பெருசாக வேணும்னா நீங்கள் 11 லூப் செய்யலாம். அப்படி உங்களுக்கு இந்த பஃப் வந்து சின்னதாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 9 லூப்ஸ்லேயும் நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து யான் ஓவர் பண்ணுறது வந்து ஒரு 3 வாட்டி அந்த மாதிரியோடு நிப்பாட்டிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 11 லூப் செஞ்சிட்டேன். இப்போ அந்த பஃப் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் முதல் செயின் வான் செஞ்சுட்டு அண்ட் தென் இன்னொரு செயினை நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பஃப் செஞ்சிட்டேன். இன்னும் 7 பஃப் இருக்குது நான் செய்கிறதுக்கு. இந்த பஃப் ஸ்டிச் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் வந்து யான் ஓவர் பண்ணிவிட்டு மேஜிக் ரிங்குள்ளே விட்டுட்டு திருப்பி யான் ஓவர் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நீட்டாக எடுத்துக்கோங்க அந்த லூப்பை. அது வந்து நீங்கள் 5 வாட்டி நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக செய்யணும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 11 லூப்ஸ் இருக்கும். கடைசியாக 11 லூப்ஸ் இருந்தோடனே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஒரு செயின் போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. இதையே தான் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக மொத்தமாக உங்களுக்கு 8 பஃப் வர வரைக்கும் நீங்கள் செய்யணும். நான் இது 8 பஃப் செய்கிற வரைக்கும் அப்புறம் வந்து உங்களை சந்திக்கிறேங்க. ஸோ மறக்காமல் கணக்கு பண்ணிக்கோங்க, அதில் 8 பஃப் இருக்கா இல்லையான்னு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு 8 பஃப் இருக்குங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த மேஜிக் ரிங்கை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். அந்த நூலை நீங்கள் நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மேஜிக் ரிங்கை நல்லா க்ளோஸ் ஆகும். இப்போ நம்ம அந்த மொதல் ஸ்டிச் இருக்கல அங்கே வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம ஒரு செயினை ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம ஒரு செயின் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒவ்வொரு செயின் ஸ்பேஸ்லேயும் நம்ம 2 பஃப் ஸ்டிச் செய்ய போகிறோங்க. ஸோ நம்ம வந்து ரிப்பீட்டடாக அதே மெத்தட் தாங்க செய்ய போகிறோம். ஒவ்வொரு செயின் ஸ்பேஸ்லேயும் நம்ம வந்து 2 பஃப் ஸ்டிச் செய்ய போகிறோம். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 16 பஃப் ஸ்டிச் இருக்குங்க.
நல்லா எல்லா செயின் ஸ்பேஸும் நல்லா தேடிக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. செயின் ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டாக 2-2 போட மறந்துடாதீங்க. இப்போ நான் வந்து கடைசி 2 பாஃப் ஸ்டிச்சஸ் செஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நூலை நம்ம வெட்ட போகிறோங்க. இதோட நம்மளோட இந்த பஃப் ஸ்டிச் முடிஞ்சுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகான ஃப்ளவர் மாதிரி இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கிரானி ஸ்கொயர் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கு என்ன நிறம் பிடிக்குமோ அந்த நிறத்தில் நூல் எடுத்துட்டு எந்த ஸ்பேஸில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஜாயின் பண்ணக்கப்புறம் நம்ம 2 செயின் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதே ஸ்பேஸில் நம்ம 2 டபுள் க்ரோஷே ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம 2 செயின் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் திருப்பி அதே ஸ்பேஸில் நம்ம 2 டபுள் க்ரோஷே செய்யணுங்க. இந்த மெத்தடோட பேர் வந்து கார்னர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்கங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து நம்ம 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே செய்ய போகிறோங்க. அகெயின் 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே செய்ய போகிறோங்க அடுத்த ஸ்டிச்சில். அண்ட் இன்னொரு 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே அடுத்த ஸ்டிச்சில் செய்ய போகிறோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கார்னர் ஸ்டிச், 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே, 3 வாட்டி செஞ்சுருக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து நம்ம ஒரு கார்னர் ஸ்டிச் செய்ய போகிறோங்க. கார்னர் ஸ்டிச் எப்படி செய்ய போகிறோன்னா 2 டபுள் க்ரோஷே, 2 செயின், மறுபடியும் 2 டபுள் க்ரோஷே ஒரே ஸ்பேஸில். அதுக்கப்புறம் 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே, 3 செயின் ஸ்பேஸில். அடுத்து 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே செய்ய போகிறோங்க. ரொம்ப ஈஸி தாங்க. இதே தான் நம்ம ரிப்பீட்டட்டாக செய்ய போகிறோம். ஒரு கார்னர் ஸ்டிச், அப்புறம் 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே 3 தடவை. ஓகே,
இப்போ நம்ம கடைசியாக ஒரு 3 1/2 டபுள் க்ரோஷியா செஞ்சுருவோம். செஞ்சுட்டு இந்த பேட்டர்னை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷியா செஞ்சோடனே அதிலேருந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்ட்ரா நூலை நம்ம வெட்டிக்க வேண்டியதான். இதே கிரானி ஸ்கொயர் பேட்டர்னில் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 செஞ்சு வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக 3 செஞ்சிட்டேன். இப்போ நம்ம இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த கிரானி ஸ்கொயரோட நல்ல பக்கத்து ரெண்டு சைட்டும் ஒன்றா பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த கார்னர் ஸ்டிச்சில் இருக்க இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம நூலை விட்டுட்டு ஜாயின் பண்ண வேண்டியது தான். இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸில் தான் நான் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் ப்ராஜெக்டில் செஞ்சுக்கோங்க. மொதல் ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த வரிசை ஃபுல்லாக பேக் லூப் மட்டுமே நம்ம சிங்கிள் க்ரோஷி பண்ண போகிறோம். இந்த மெத்தடோட பேர் சிங்கிள் க்ரோஷி ஜாயினிங் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வெறும் பேக் லூப்பில் மட்டும்தான் விடுறேன். ரெண்டு கிரானி ஸ்கொயரோட பேக் லூப் மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். கடைசியாக அந்த கார்னரில் வந்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே மற்றும் ஒரு செயினை போட்டுட்டு இதோட இந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சுக்கலாம். இதே போல் தான் நீங்கள் இன்னொரு சைட்டும் நீங்கள் அந்த ஜாயின் பண்ணுற மெத்தட்டும் அதே மாதிரி தான் நீங்கள் செய்யணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் செஞ்சிட்டேன் ஒரு சைட்டு, அதே மாதிரி இன்னொரு சைட்டும் நீங்கள் செஞ்சுக்க வேண்டாம். இப்போ நம்ம டெஸ்ஸில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல் ஒரு அட்டைப்பெட்டி எடுத்துக்கோங்க. இது ஒரு எண்ட்லேருந்து நீங்கள் ரோல் பண்ண ஆரம்பிங்க. இது ரொம்ப டைட்டாகவும் ரொம்ப லூஸாக இல்லாமல் நீங்கள் ரோல் பண்ணுங்கள். நான் ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த பிங்க் கலர் வந்து நான் ஒரு 20 times ரோல் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் நான் வந்து பர்பிள் கலர் எடுத்து மிக்ஸ் பண்ணி அது ரெண்டும் வந்து டோட்டலாக ஒரு 70 times நான் ரோல் பண்ணிக்குவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 70 times நான் ரோல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த அட்டைப்பெட்டியிலேருந்து நான் ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதை பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா நூலை வந்து நம்ம வெட்ட போகிறோம்.
இப்போ நம்ம வந்து ஒரு 15 சிஎம் நீளத்துக்கு வந்து நம்ம நூலை வெட்டிச்சுக்குவோம். வெட்டிட்டு இந்த மாதிரி ரெண்டு ஆண்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லூப் இருக்கிறது இல்லையா, அதை எடுத்துகிட்டு நம்ம அந்த நூல் கண்டுக்குள்ளே நம்ம விட்டுட்டு நம்ம இதை கட்ட போகிறோம். இது எதுக்குன்னா நம்ம அந்த மேலே வந்து நம்ம செக்யூர் பண்ணிக்க தான். இதை நான் வந்து நான் ஒரு 3 நாட்ஸை போட்டுக்குவேன். நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இப்போ நான் பர்பிள் கலர் நூல் எடுத்துகிட்டு நல்லா இந்த தசலோட மேல் பகுதி இருக்குதில்ல, அதை நான் வந்து நல்லா ரோல் பண்ணிக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஓரளவுக்கு ரோல் பண்ணிட்டுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து இதை நாட் போட்டு டைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த கீ பகுதி இருக்குது இல்லையா, இது வந்து நம்ம சென்டரை பார்த்து நல்லா வெட்டிக்க வேண்டியது தான். நல்லா செக் பண்ணிக்கோங்க எல்லா லூப்பும் நம்ம வெட்டியிருக்கோமா இல்லையான்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்குதில்ல, அது வந்து நம்ம வந்து அழகாக ட்ரீம் பண்ண போகிறோம். நல்லா இந்த எண்டை நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வெட்டிக்கலாம், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த டெசல் வந்து நம்ம அந்த கிரானி ஸ்கொயர் கூட எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து இந்த கிரானி ஸ்கொயரோட சென்டர் தேடி அந்த சென்டர்லேருந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ண வேண்டியது தான். நல்லா நாட் போட்டுட்டு நீங்கள் செக்யூர் பண்ண வேண்டியது தான், அவ்வளோதாங்க. நல்லா ஒரு 3 நாட்ஸ் போட்டுக்கோங்க.
எக்ஸ்ட்ராவாக இந்த நூல் இருந்துச்சு இல்லையா, அது வந்து நம்ம இப்போ வந்து இந்த சென்டரில் விட்டுடலாம். இந்த மாதிரி எக்ஸஸ் நூல் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் அழகாக வெட்டி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தெசல் வந்து நம்ம அந்த கிரேனி ஸ்கொயர்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இந்த எக்ஸஸ் நூலை வந்து நம்ம வந்து வெட்டிக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க, இந்த அழகான புக் மார்க் செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த உங்களை அடுத்த வீடியோவில் நான் உங்களை திருப்பி சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல், பாய்.